வணக்கம். கம்பன் காவியத்தை இணையத்தில் ஏற்றி உலகம் முழுவதும் பரப்புகிற இனிய பணியை செய்து வருகிற காரைக்குடி கம்பன் கழகத்தாருக்கும் தலைவர் ஐயா கம்பன் அடிசூடி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு வாலி விதைப்படலும் பற்றிய என்னுடைய உரையை உங்கள் முன்னால் பேசலாம் என்று விளைகிறேன். சுக்ரீவனோடு நட்பு கொள்கிறான் ராமன். அப்படி நட்பு கொண்டு சுக்ரீவனுக்கு உன்னுடைய நாட்டின் தலைமையையும் தாரத்தையும் வாலியிடமிருந்து மீட்டு தருவேன் என்கிற உறுதிமொழியை கொடுக்கிறான். அப்படி உறுதிமொழியை கொடுத்ததனுடைய அடிப்படையில் சுக்ரீவனும் ராமனுமா கிஷ்கிந்தைக்கு போகிறாங்க வாலியை வதம் செய்கிறதுக்கு. சுக்ரீவன்ட்ட ராமன் சொல்கிறான், நீ வாலியை சண்டைக்கு அழைத்து ரெண்டு பேரும் சண்டை போடுங்க, அப்படி சண்டை போடும்போது நான் அம்பு எய்து வாலியை கொன்னுடுறேன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு சுக்ரீவனும் போகிறான். சுக்ரீவன் போருக்கு பிரகடனம் பண்ணி ஆர்ப்பரித்து தோள்களை தட்டி வாலியை சண்டைக்கு அழைக்கிறான். இந்த போர்ப்பறை ஒலியை கேட்கறது கேட்ட வாலி தூக்கத்திலிருந்து அப்படியே எழுந்து உட்கார்ந்திருந்து சிரிக்கிறான். ஏற்கனவே பல முறை சண்டை போட்டு தோற்று ஓடி போனவன் திரும்பவும் வந்திருக்கான்னா அடி வாங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறான் அப்படின்னு நினச்சி சிரிக்கிறான். சிரிச்சுட்டு கோபம் கொப்பளிக்க கண்கள்லேருந்து நெருப்பு பொறி புறக்க வேகமாக எந்திரிச்சு இவனை இன்னோடு அழிச்சிட்டு வர்றேன்னு வெளியே வர்றான். வரும்போது இடையில் அவனுடைய மனைவி தடுக்கிறான். ஏற்கனவே பல முறை தோற்று ஓடினவன் திரும்பவும் வந்திருக்கான்னா ஏதோ ஒரு வலிமையான துணையோடு தான் வந்திருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே தாரைக்கிட்ட வாலி சொல்கிறான், எவ்வளவு பெரிய வலிமையான வீரன் அவனுக்கு துணையாக வந்தாலும் என்னை அழிக்க முடியாது, உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் திரும்பவும் சொல்கிறேன்னு சொல்கிறான். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. மந்தரமலையை மத்தாகவும் வாசுகிங்கிற பாம்பை கயிறாகவும் பார்க்கடலை கடையும் போது அந்த மத்து கொஞ்சம் நிலை தடுமாறிச்சு. தேவர்களும் அசுரர்களும் சோர்ந்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் ஒருத்தந்தான் தயிர் கடைகிறது மாதிரி தனி ஒருவனாக கடைந்து தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்த அவ்வளவு பெரிய வலிமையானவன். இன்னொரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன், என்னுடைய எதிரில் யார் வந்து நின்னாலும் அவர்களுடைய பலத்தில் பாதி எனக்கு வந்துடும், அதனால் என்னை யாராலும் அழிக்கவும் முடியாது எதிர்க்கவும் முடியாது, இந்த சுக்ரீவனை இன்றோட கொன்று அழிச்சிட்டு வர்றேன்னு வெளியே போக திரும்பும்போது திரும்பவும் தாரை சொல்கிறா, சுக்ரீவனோடு இன்னுயிர் நட்பமைந்து ராமன் என்பவன் உன்னுயிர் கோடலுக்கு துணை வந்தான் என்று துன்னிய அன்பினர் சொல்லினர். ராமனோடு நட்பு கொண்டு உன்னை அழிக்கிறதுக்காக சுக்ரீவன் வந்திருக்கிறான்னு சொல்லி நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்கிறா, கோபப்படுறான், பிழைத்தனை பாவி உன் பெண்மையால், பெண்ணுக்கே உரிய பேதமையால் இதை பேசுகிற ராமன் யார் தெரியுமா? அறத்தின் ஆறலாம் இந்த உலகத்திற்கு உரைப்பதற்காக மண்ணில் இறங்கி வந்த இறைவன் ராமன். அவன் வருவானா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தம்பியர் அல்லது தனக்கு வேறுயிர் இம்பரில் இலது என எண்ணி ஏய்ந்தவன், எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரில் அம்பிடை தொடுக்குமோ அருளின் ஆளியான். அவன் அருட்கடல் கடல், கருணை கடல். தம்பியருக்காக தன் தேசத்தையே விட்டு கொடுத்து விட்டு காட்டுக்கு வந்தவன். நானும் என் தம்பியும் போடுற சண்டையில் அவன் எதிரில் வரமாட்டான். அப்படிப்பட்ட அருட்கடலாக இருக்கிற ராமனை போய் குறை சொல்றியே, நீ விடு, யார் துணையோட வந்தாலும் சுக்ரீவனை அழிச்சிட்டு ஒரு நொடியில் நான் திரும்பி வர்றேன்னு போறான். போய் சுக்ரீவனும் வாலியும் சண்டை போடுறாங்க, கடுமையாக சண்டை போடுறாங்க. இரண்டு கடல்கள் மோதுறது மாதிரியும், மதம் கொண்ட யானைகள் மோதுறது மாதிரியும், சிங்கம் மோதுறது மாதிரியும் வாளால் அடித்தும் கடித்தும் கடுமையாக சண்டை போடுறாங்க. வாலியினுடைய கை ஓங்குது. வாலியினுடைய அடி தாங்காமல் சுக்ரீவன் பயந்து போய் பதறி போய் திரும்பவும் ராமன் காலில் விழுறான். ராமா, உன்னை நம்பித்தானே நான் போனேன், நீ என்னை காப்பாற்றலையேன்னு சொல்லும்போது ராமன் சொல்கிறான், நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது இதில் வாலி யார் சுக்ரீவன் யாருங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், உன் கழுத்தில் ஒரு கொடிப்பூ மாலையை போடுறேன், அந்த மாலையை நீ போட்டுக்க. அப்படி நீ மாலையை போடும்போது எனக்கு அடையாளம் தெரிஞ்சிடும், எளிமையாக வாலியை நான் கொன்னுறேன்னு சொல்லி திரும்பவும் அனுப்புகிறான். திரும்பவும் போய் சண்டை போடுறான். இப்போ சுக்ரீவன் கடுமையாக அடி வாங்குறான்.
ஒரு நிலையில என்ன பண்றான் சுக்ரீவன் சுக்ரீவனுடைய இடுப்புலையும் கழுத்துலையும் கையை வச்சு வாலி மேல தூக்குறான் இன்னோட உன்னை கொல்ல போறேன்னு தூக்கும் போது ராமனுடைய பாணம் வாலியின் மார்பில் தைக்கிறது இந்த காட்சியை கம்பன் ரொம்ப அழகா சொல்லுவார் காரும் வார்சுவை கதலியின் கனியினை கழிய சேரும் ஊர்சியின் சென்றது அதாவது ஒரு வாழைப்பழத்துல ஊசி இறங்குறது மாதிரி வலிமையான வாலியினுடைய மார்பில் ராமபாணம் சென்றது நின்றது என்று பேசுவார் இந்த உடனே பாணம் ராமபாணம் மார்புல தைத்ததும் வாலி சுக்ரீவனை விட்டுட்டு அந்த அம்பை பிடிச்சிருவான் ராமபாணத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு என்னன்னா எந்த இலக்கை தாக்குதோ அந்த இலக்கை துளைச்சிட்டு ஏற்கனவே மராமரங்களை துளைத்தது அந்த இலக்கை துளைச்சிட்டு திரும்பவும் கடல்ல போய் தன்னை புனிதப்படுத்தி கொண்டு ராமனுடைய அம்பரா தூணிக்கு திரும்பவும் வந்துடும் இந்த சிறப்பு ராமபாணத்துக்கு உண்டு ஆனால் இந்த இடத்தில் ராமபாணம் நின்றது வாலி வாளாலும் கையாலும் அதை பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு பார்க்கறான் இவ்வளவு பெரிய வலிமையான அம்பை விடக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது இது தேவர்களா இருக்குமா தேவர்கள் செய்ய மாட்டாங்க தேவர்களுக்கு செய்யற தைரியம் இருக்காது மும்மூர்த்திகளும் இணைந்த ஒரு ஒப்பற்ற மூர்த்தியால் மட்டும்தான் இது முடியும்ங்கிறத வந்து யார் இந்த அம்பை விட்டுருப்பாங்கன்னு தன்னுடைய மார்பில் தைத்த அம்பை அசைக்கிறான் அசைச்சு பார்க்குறான் அசைக்கும் போது அவனுடைய மார்பிலிருந்து ரத்தம் அருவியாக பாயுது அவன் உடல் முழுக்க ரத்தமாக இருக்குது அப்படியே அந்த அம்பை எடுத்து பார்க்குறான் அம்பை எடுத்து பார்க்கும்போது அம்பில் ராமன் எழுதியிருந்தது பார்க்குறான் இந்த இடத்தில் ராமநாமத்தினுடைய சிறப்பை கம்பன் சொல்கிறார் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோக்கி மருந்தினை ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் ராமநாமத்தினுடைய மூன்று நிலைகளை கம்பன் பேசுகிறான் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் இந்த உலகத்திற்கு மூன்று உலகங்களுக்கும் மூல மந்திரமாக இருப்பது ராமநாமம் இன்னொன்று ராமன் சௌலபிய சீலன் பக்தர்களுக்காக தன்னையே தரக்கூடியவன் ராமன் தன்னையே தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெறும் பதம் அடுத்தது ராமநாமத்தை உச்சரித்தால் இப்பிறவியில் மட்டுமல்ல இனி வரக்கூடிய ஏழேழு பிறவிக்கும் நன்மை தரும் இம்மையே எழுமை நோக்கி மருந்தினை ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் இந்த ராமநாமத்தை பார்த்ததுமே வாலி வேதனைப்படுறான் வெக்கப்படுறான் ராமனா இதை செய்கிறான் இல்லறம் துறந்த நம்பி என்னன்னா இல்லற கடமைகளையெல்லாம் துறந்து தந்தையின் வரத்திற்காக காற்றுக்கு வந்தவன் வந்த எங்களோடு சண்டையிட்டு இன்னைக்கு வில்லறத்தையும் துறந்து நிற்கிறானே அவன் குலத்திற்கே பழியை தேடிவிட்டானே என்று வருந்துகிறான் வாலி வெள்கிடும் மகுடம் சாய்க்கும் வெடிபட சிரிக்கும் சிரிக்கிறான் வெக்கப்படுறான் தலை அப்படி அப்படி அசைக்கிறான் ஏன்னா துடிக்கிறான் ராமன் இதை போய் செய்யலாமா அப்படின்னு ரொம்ப கடுமையாக மனதிற்குள் கோபத்தோடும் வேகத்தோடும் இருக்கும்போது ஏத்தாப்பில் ராமன் வர்றான் ராமன் வரக்கிற காட்சியை கம்பன் சொல்கிறான் எப்படி வந்துச்சா அந்த மேகம் திரண்டு தாமரை மலர் மீது அப்படியே வந்துதான் கண்ணுற்றான் வாலி நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வரிவில் ஏந்தி வருவதே போலும் வந்தான் என்று ராமனை பார்க்கிறான் வாலி ராமன்ற மிக கடுமையான கேள்விகளை கேட்குறான் ராமா உன்னுடைய குலம் எப்படிப்பட்டது தெரியுமா வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயோ தீமைதான் பிறரை காத்து நீ செய்தால் பழி அன்று ஆமோ வாய்மைக்காகவும் மரபை காப்பதற்காகவும் உயிரை துறந்த தசரத சக்கரவர்த்தியின் மகன் நீ அது மட்டுமல்ல பரதனுடைய அண்ணன் அப்படிப்பட்டவன் உலகத்திற்கு மற்றவங்களுக்கெல்லாம் தீமை செய்யக்கூடாதுன்னு போதிக்கக்கூடிய நீயே தப்பு பண்ணலாமா ராமா அடுத்தது கேட்குறான் உன்னுடைய மனைவியை கவர்ந்து செய்த சென்றவன் அரக்கன் அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குலக்கினத்து அரசை கொல்ல மணிநீதி கூறிற்றுண்டோ இரக்கம் எங்கு உகுத்தாய் என்பால் எப்பிழை கண்டாயப்பா அரக்கர் செய்த தப்புக்காக எந்த பாவமும் அறியாத குரக்கினத்து அரசனாக இருக்கிற என்னை நீ ஏன் அழிச்சா என் மேல என்ன தப்பு கண்டா வீரம் அன்று விதி அன்று நின் மண்ணுனுக்கு என்னுடல் பாரம் அன்று எந்த தப்புமே இல்லை நமக்குள்ள எந்த பகையும் அன்று அதுக்கு பிறகு நீ என்னை ஏன் அழித்தான்னு கேட்கிறான் ராமா நீ வாலியை கொல்லவில்லை வாலியை அழிக்கவில்லை தர்மத்தின் வேலியை அழித்தாய்
நீ இந்த வில்லாற்றலை உன்னுடைய தர்மத்தை குலத்தின் பெருமையை முழுமையாக அழித்து விட்டாய் ராமா, இதற்கு பதில் சொல்னு கேட்கும்போது பாலி கேட்ட கேள்விகளுக்கு ராமன் பதில் சொல்றார். பாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பகை நடந்த அந்த காரணத்தை சொல்லும்போது அது ஒரு செய்தி இருக்கு. மாயாவிங்கிற அரக்கன் பாலியோட சண்டைக்கு வர்றான், ரெண்டு பேரும் கடுமையாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு போட்டு ஒரு பிலம்ங்கிற குகைக்குள்ளே போயிடுறாங்க. 28 மாதங்கள் அந்த மாயாவியோடு வாலி சண்டை போடுறான். வெளியே சுக்ரீவன் இருக்கிறான். 28 மாதம் என்ன ஆச்சுன்னே தெரியாது. வாலி உயிரோட இருக்கிறானா இல்லையாங்கிறதே தெரியாது. சுக்ரீவன் அழுதுகிட்டே குகைக்குள்ள மாயாவியை தேடி போய் அந்த மாயாவியை கொன்னுகிட்டு நான் திரும்பி வர்றேன்னு சொல்லி உள்ளே போகும்போது பெரியவர்களும் அமைச்சர்களும் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, 28 மாசமா இந்த நாட்டில் மன்னன் இல்லாம இருக்குது, நீ தான் மன்னனாக இருந்து எங்களை காப்பாற்றணும், நீ உள்ள போய் வாலி உயிரோட இருக்கிறானாங்கிறதே தெரியாது, நீயும் மாயாவி கிட்ட போய் சண்டை போட்டு நீயும் உயிரை விட்டுட்டேன்னா இந்த நாடு மன்னன் இல்லாம போயிடும், அதனால அரசாட்சியை ஏத்துக்கேன்னு சொல்லி அவனை வற்புறுத்ததுனால சுக்ரீவன் அரசாட்சியை ஏத்துக்கிட்டான். சண்டை போட்டு மாயாவியை கொன்னுகிட்டு வீராவேசத்தோட வாலி திரும்பி வர்றான். வாலி திரும்பி வரும்போது சுக்ரீவன் மன்னனா இருக்கிறான், வந்து அடிக்கிறான். சுக்ரீவன் நடந்த விஷயத்த சொல்ல போறான், சொல்ல வந்தவனை சொல்ல விடல, அடிச்சு துரத்துறான். பலமுறை தேடி வந்து உண்மையை சொல்றதுக்காக முயற்சி பண்ணி நான் செய்த தப்புகளை எல்லாம் மன்னிச்சுக்க அண்ணா, நீ அரசாட்சியை நீ வச்சுக்க, என்னை மன்னிச்சுக்கன்னு அவனை சரணடைந்த பிறகு அவன் ஏத்துக்கல், அடிச்சு துரத்துறான். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சுக்ரீவனை வாலி துரத்திட்டான், ஆனால் சுக்ரீவனுடைய மனைவி உரிமையை அவன் கவர்ந்து அவனுடைய மனைவியாக்கிட்டான். இதை ராமன் சொல்லி, நீ செய்த மிகப்பெரிய தவறு அது, அந்த தவறுக்காக தண்டனையைத்தான் நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லும்போது வாலி பதில் சொல்கிறான், ராமா திருமணம்ங்கிற முறையான உறவு முறைகளெல்லாம் உங்களுக்குத்தானே தவிர குரங்குகளாகிய எங்களுக்கு இல்லை, நாங்கள் எப்படி வேணாலும் வாழலாம்னு வாலி சொன்னதுக்கு ராமன் சொல்கிறான். ஒரு அற்புதமான பாடல் இது. வாலி தக்க இன்ன தகாத இன்ன என்று ஒக்க உன்னலராயின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே. அதாவது எது சரி எது கெட்டது, நல்லது எது தீயது எதுங்கிறத வேறுபடுத்தி அறிய தெரியலன்னா மனிதர்களாக இருக்கிறவங்களும் விலங்கு தான். ஆனால் அதே நேரத்தில் உயர்ந்த மானுட பண்புகளையும் தாண்டி அறநெறிகளையும் உயர்ந்த ஒழுக்க நெறிகளையும் கொண்டு வாழ்ந்தால் குரங்குகளாக இருந்தாலும் அவர்கள் தேவர் நிலைக்கு வருவார்கள். உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே, மனுவின் நெறி புக்கேல், மனுவினுடைய நெறிப்படி அவர்கள் வாழ்ந்தால் அவர்கள் தேவ நிலைக்கு வந்து விடுவார்கள்னு சொல்லி ராமன் பதில் சொல்கிறான். சரி, இதை ஏத்துக்கிறேன். அடுத்தது, சரிப்பா மறைந்திருந்து நிராயுத பாணியாக இருந்த ஏன் மார்பில் நீ எதுக்கு அம்பு விட்டேன்னு கேட்கும்போது ராமன் பதில் சொல்லலை. அது வரைக்கும் அமைதியாக இருந்த லக்குவன் பதில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஏற்கனவே உன்னுடைய தம்பி சுக்ரீவன் ராமன்கிட்ட அடைக்கலமாக சரணடைஞ்சிட்டான், என்னை காப்பாற்றணும்னு சொல்லி சரணடைஞ்சிட்டான். ஒருவேளை ராமனை பார்த்ததும் நீயும் ராமனுடைய காலில் விழுந்து சரணடைஞ்சிட்டேன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டிய சூழல் வரும். அதனால தான் ராமன் மறைந்திருந்து உன்னுடைய மார்பில் அம்பு விட்டான்னு சொன்ன அந்த சமாதானத்தை வாலி ஏற்றுக்கிறான். இதுவரைக்கும் இருந்த வாலி ஒன்று, இனி அடுத்தது அப்படியே வாலி மாறுறான். வாலிக்கு உண்மை என்னங்கிறது தெரியுது. அவன் ஞான நிலையை அடைகிறான். அதுவரைக்கும் தன்னுடைய முன்னால் நின்ற ராமனை ஒரு மனிதனாக நினைத்தவன் அதற்கு பிறகு ராமன் கடவுள் என்பதை உணர்ந்து கொள்றான். எப்படின்னா, மனதில் இருக்கிற மாயை அவனுக்கு அகலுகிறது, ஞானத்தை அடைகிறான், ஞான நிலைக்கு போகிறான். எப்படி கண்ணாடியில் இருக்கிற அழுக்கை துடைக்கும் போது நம்ம முகம் தெரிகிறது மாதிரி, தான் செய்த தவறுகளையெல்லாம் உணர்ந்து ராமன் தெய்வம் என்பதை புரிந்து கொண்டு ராமன்ற சொல்றான், ராமா தாயன உயிர்க்கு நல்கி தருமமும் தகவும் சால்பும் நீ என நின்ற நம்பி நெறியினில் நோக்கும் நேர்மை நாயன நின்ற எம்பால் நவையற உணரலாமோ தீயன பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான். கம்பன் வாலியை சிறியன சிந்தியாதான்னு சொல்றான். நான் இதுவரைக்கும் சொன்ன செய்த தீயவற்றை எல்லாம் பொறுத்துரு ராமா, நான் செய்த சிறிய செயல்களை எல்லாம் நீ மன்னிச்சிரு அப்படின்னு ராமனை சரணடைந்து கைகூப்பி தொழுகிறான். அடுத்தது சொல்றான், ஏவுகூர் வழியால் எய்து நாய் அடியனேன் ஆவிபோம் வேலைவாய் அறிவு தந்த அருளினை மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தருமம் நீ
பகையும் நீ உறவும் நீ எல்லாமே ராமன் தான் எல்லாமே நீதான் தெய்வமும் எல்லாம் நீதான் ராமா என்று அவனை முழுமையாக சரணடைந்துட்டு சொல்றான் என்னை கொல்றதுக்கு உன்னை அழைச்சிட்டு வந்ததன் மூலம் என் தம்பி ஒரு நல்லது செஞ்சிருக்கான் சாதாரண இந்த வெற்றரசை அவன் எடுத்துட்டு பரமபதம்ங்கிற வீட்டரசை எனக்கு கொடுத்திருக்கிறான் என் தம்பி எனக்கு நல்லது செய்தான்னு சொல்லி முழுமையாக தன்னை உணர்ந்து கொண்டு ராமன் மீது சரணடைந்துட்டு சுக்ரீவனை பக்கத்தில் அழைச்சிடுறான் பக்கத்தில் அழைச்சி வாலி ராமன்ட்ட சொல்றான் ராமா என் தம்பி சுக்ரீவன் ரொம்ப நல்லவன் கொஞ்சம் மது அருந்துற பழக்கம் உண்டு அப்படி மது அருந்தி ஏதாச்சும் தப்பு பண்ணா என் மேல ஏவன அந்த அம்பை அவன் மார்புலையும் ஏவிராத ஓவிய உருவனாயேன் உள்ளதொன்று பெறுவதுன்பால் பூவியல் நரவம் மாந்தி புந்துவேர் உற்ற போல்தில் தீவினை இயற்றுமேனும் எம்பி மேல் சீறி என் மேல் ஏவிய பகழி என்னும் கூற்றினை ஏவல் என்றான் அவன் மேல அவன் தப்பு பண்ணாலும் அவனை மன்னிச்சுக்க அவனை அடைக்கலமா உன்கிட்ட தர்றேன்னு சொல்லி சொல்லுகிற இடத்துல சுக்ரீவன் மீது வாலி கொண்ட அந்த பாசத்தினுடைய உச்சத்துக்கு போறான் இது ஒரு மிகச்சிறந்த பாசத்துக்கு ஒரு உதாரணம் அடுத்தது அவனை அடைக்கலமா சொல்றான் அண்ணனை கொல்றதுக்கு கூற்றுவனை அழைத்து வந்தான்னு யாராவது குறை சொன்னா அப்படி குறை சொல்லாத வகையில் என் தம்பியை நீ காப்பாற்றணும்னு சொல்லி சுக்ரீவனுக்காக ராமனிடம் பரிந்து பேசுறான் இந்த வாலி வீழ்ந்த செய்தி கேட்டு வாலியின் மகன் அங்கதன் போர்க்களத்துக்கு வந்து வாலியின் மார்பில் விழுந்து அழுறான் கதறான் துடிக்கிறான் இந்த நேரத்தில் அவன் மகனை அப்படியே அணைச்சிட்டு சொன்னா இதோ வந்திருக்கிறது யார் தெரியுமா ராமன் மூல பரம்பொருள் அவனை நீ வணங்கி அவனுக்கு ஏவல் செய்து அவனுக்கு அடிமையாகவே நீ வாழணும் அதுதான் உன்னுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுன்னு சொல்றான் பாலமை தவிர நீ என் துயர் பற்றிதி ஆயின் தன்மேல் மேலொரு பொருளும் இல்லா தூயவன் அவன்தான் பரம்பொருள் அவனை பற்றி அவனை ராமனுடைய பாதங்களை பணிந்து வணங்குன்னு சொல்லி அவனை பணிய வைக்கிறான் தன்னுடைய மகனை ராமனை பணிய வைக்கிறான் அங்கதன் ராமனுடைய பாதத்தில் விழுந்து வணங்குறான் தன்னடி தாழ்தலோடும் தாமரை தடங்கனானும் இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி என்னன்னா அங்கதன் ராமனுடைய பாதத்தில் விழுந்து வணங்குறான் அந்த பாதத்தை பற்றும் போது பரம்பொருளாகிய ராமன் என்ன செய்தான் தெரியுமா தன்னடி தாழ்தலோடும் தாமரை தடங்கனானும் பொன்னுடை வாளை நீட்டி நீ இது பொருத்தி என்றான் தன்னுடைய உடைவாளை எடுத்து அங்கதனிடம் கொடுத்து நீ இதை வைத்துக்கொள் என்று அங்கதனை தன்னோடு ஏற்றுக்கொள்கிறான் ராமன் பரம்பொருளுடைய தன்மையே அதுதான் அப்ப அங்கதனை ராமனிடம் அடைக்கலமாக்கிவிட்டு அந்த முழுமையாக தன்னுடைய கடமை நிறைவேறியது என்பதை நினைத்து கொண்டு அப்படியே உயிரை விட்டு வானுலகத்திற்கு ஏவுகிறான் அவனுடைய கை நழுவுகிறது அம்பு மார்பை தைத்து விட்டு முதுகு வழியாக வெளியேறி அப்படியே கடல்ல போய் அந்த அம்பு தன்னை புனிதப்படுத்தி கொண்டு மீண்டும் ராமனுடைய அம்பரார் துணிவுக்கு வருகிறது வாலி வானுலகம் எய்துவிட்டான் இந்த செய்தி வாலியினுடைய மனைவி தாரைக்கு தெரிகிறது மார்பில் அடிச்சு கதறிட்டு போர்க்களத்துக்கு வந்து வாலியின் மார்பில் விழுந்து அழுது புலம்புகிறாள் ஒரு உண்மையான கணவன் மனைவி உறவினுடைய உச்ச நிலையை அந்த பாசத்தின் பிணைப்பை அவளுடைய புலம்பல் இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வாலியும் தாரையும் மிக நெருக்கமான இல்லறம் நடத்தி இருக்கிறாங்கிறத அதுல இருந்து தெரியும் போது கல் நெஞ்சம் படைச்சவனுடைய கண்ணிலிருந்தும் கண்ணீரை வரவழைக்கும் அரசே யான் இது காண அஞ்சினேன் என்று அவள் அழுகிற போதும் சரி நாள்தோறும் மூணு வேளையும் எட்டு திசைகளிலும் சென்று சிவபெருமானை வணங்குவியே இப்ப அந்த சிவனை வணங்குவதை மறந்துட்டு நீ உயிர் பிரிந்து வெறும் உடல் மட்டும் இந்த மண்ணில் இருக்கிறதே எப்படி இது நீ எனது ஆவின்னு சொன்னியே நீ என்னுடைய உயிர்னு சொன்னியே அது பொய்யா பொய்யே உரையாத புண்ணியனே இன்னும் நாம அன்போடு பேசும்போது சொல்லுவல்ல ஓம் உன்னுடைய உயிர்னா என்னுடைய உயிர் நீன்னு நீ சொல்லியிருக்கிறியே உன்னுடைய உயிர் நானா இருந்தா உன்னோட சேர்ந்து நானும் இறந்திருக்கணும் என்னுடைய உயிர் நீயா இருந்தா நான் உயிர் பிழைத்து இருக்கிறது மாதிரி நீயும் உயிரோட இருந்திருக்கணும் ரெண்டுமே நடக்கலையே அப்ப நம்ம பாசமா பேசினது எல்லாமே பொய் தானா ஒருவேளை நீ பார்க்கடலினுடைய அமுதத்தை கடைந்து தேவர்களுக்கு கொடுத்தியே
அந்த தேவர்கள் வந்து உன்னை தேவலோகத்துக்கு அழைச்சிட்டு போனாங்களா? எப்படி? மிக தைரியமானவனாச்சே நீ. எப்படி? ஒருவேளை இது தேவர்கள் செய்த மாயமா கூட இருக்குமோ? இறந்து கிடக்கிறது நீ இல்ல இன்னொரு வாலியோ அப்படின்னு அவ அது கதறி அழுகிற அந்த காட்சி நம்முடைய இதயத்தை கசக்கி புழியுது. இப்படி அவ அழுது புலம்பும் போது பக்கத்துல இருந்த அனுமன் அவளுடைய தோழியர்களை அழைத்து அவளை போர்க்களத்திலிருந்து அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு சொல்றான். வாலியினுடைய ஈமக்கடன்களை செய்யறதுக்கு அங்கதனை வைத்து ஏற்பாடு பண்றான். இந்த நேரத்தில் சூரியன் மறைகிறது. இந்த சூரியன் மேற்கு திசையில மறையும் போது செந்நிறமா காட்சி அளிக்குதான். அது எப்படி இருக்குதான்? வாலியினுடைய முகம் இரத்த கரைபடிந்து செந்நிறமாக இருக்கிறது மாதிரி சூரியன் மறைந்தான் என்று அந்த வாலி வதைப்படலத்தை கம்பன் நிறைவு செய்கிறார். தொடங்கும் போது வீரத்தோடு தொடங்கி சோகத்தோடு தொடர்ந்து ஒரு பாசத்தோடு அதை நிறைவு செய்து ராமன் மீது ஒரு பக்தியையும் வரவழைக்கிற அளவிற்கு கம்பன் தன் கவித்துவத்தையும் படைப்பாற்றலினுடைய அத்தனை நுட்பங்களையும் பயன்படுத்தி வாத பிரதிவாதங்கள் காலந்தோறும் வருகிற வகையில் செய்திகளையும் கோர்த்து இன்றளவும் அறிஞர்கள் இதை ஆய்வு செய்கிற அளவிற்கு தொடர்ந்து அந்த கம்பனுடைய கவிதை சுவையையும் அந்த கற்பனா சக்தியையும் தன்னுடைய படைப்பின் ஆற்றலையும் நிரூபித்திருக்கிற கம்பனுடைய கவிதை உலகம் உள்ளளவும் வாழும் என்பதுதான் நிதர்சனம் என்று சொல்லி வாலி வதைப்படலத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.